ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நாள் ஒரு சிஇஓ தன்னுடைய கம்பெனிக்கு புதிதாக ஒரு சிஇஓவை அறிமுகப்படுத்துறதுக்காக ஒரு போட்டி வைக்கிறார். அந்த போட்டியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்கள் எல்லாருக்குமே சில விதைகளை தருவேன், நீங்கள் அதை தண்ணி ஊற்றி உரம் போட்டு பராமரித்து வரணும். அந்த விதை யாருக்கு முளைச்சி நல்ல செடியாக வளர்ந்து அழகாக செழிப்பாக இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த கம்பெனியோட சிஇஓ சீட்டு நான் தருவேன் அப்படின்னு அவர் அறிவிப்பு செய்கிறார். ஸோ என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாருமே அந்த விதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வருஷக்காலமாக வளர்க்குறாங்க. கடைசியாக அந்த ஒரு வருஷம் முடிய எல்லார்கிட்டையுமே இவர் அந்த செடியை காட்ட சொல்லி கேட்குறாரு. அப்போது ஒருத்தர் மட்டும் வந்து, நீங்கள் தந்த விதை அதை நான் வளர்க்குறதுக்காக வேண்டி மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன், நான் தண்ணி ஊற்றினேன், உரம் போட்டேன், பராமரித்தேன், இருந்தாலும் எனக்கு அந்த விதை முளைக்க இல்லை அப்படிங்கிறத அவர் அந்த பக்கம் சொல்கிறாரு. ஆனால் மற்ற எல்லாருக்குமே அந்த செடி முளைச்சி மற்ற எல்லாருமே அதை போய் அப்படியே காட்டுறாங்க. அப்போ காட்டுறப்போ தான் இந்த சிஇஓ சொல்கிறார் என்னென்னா, நான் உங்கள் எல்லாருக்குமே தனது முளைக்காத விதைகளை, ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் முளைக்கலைன்ற அந்த உண்மையான தன்மையோடு வந்து எனக்கு அதை காட்டினார். நீங்கள் எல்லாருமே பொய்யாக என்ன செஞ்சுருக்கீங்கன்னா, புதிதாக வேறு விதைகளை போட்டு நீங்கள் அந்த செடியை வளர்த்துருக்குறீங்க. இதனால் நான் உங்கள் யாருக்குமே இந்த பதவியை தரமாட்டேன், நான் பதவியை தரப்போகிறது இந்த செடி முளைக்காத ஆளுக்கு தான் அப்படின்றாரு. இந்த கதையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆழமான கருத்து என்னென்னா, நாங்கள் நேர்மையாக உண்மையாக எப்போ நாங்கள் இருக்கிறோமோ அப்போ எங்களுக்கு பதவியாக இருந்தாலும் சரி இல்லை வெற்றியாக இருந்தாலும் சரி எங்களை தேடி வரும். ஆனால் அதுவே நாங்கள் பொய்யாக பிறர் ஏமாத்துறதுக்காக வேண்டி எவ்வளோ முயற்சி செஞ்சாலுமே அதில் எங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனமே கிடைக்க போகிறதில்லை. அதனால் முயற்சியோட சேர்த்து எப்பயுமே நேர்மையை கடைபிடிப்போம், நாங்களும் வெற்றி அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.